வணக்கம். அன்பார்ந்த கலா ரசிகர் பக்த குடிகளே, நீங்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்முனியாண்டி சுவாமி திருக்கோவிலில் உற்சவ விழாவினை முன்னிட்டு தென்னகத்தின் புகழ்மிகு மதுரை நண்பர்கள் வழங்கும் ரெடி டான்ஸ் நடன கலைக்குழுவின் நடன அலப்பறை இதோ. ரசிக பெருமக்களே, வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் என்ற பாடலுக்கு இயக்குனர் திலகம் கே பாக்யராஜ் அவர்கள் ஆடியிருந்தால் எப்படி இருக்கும் இதோ. வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த கண்ணா குனி கூட்டம் எல்லாம் அந்த நடுக்கடலில் நடக்குடைய திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்பாளம். நடுக்கடலில் நடக்குடைய திருமணம், அங்கு அசர கொடி ஆளுக்கெல்லாம் கும்பாளம். நன்றி. அடுத்ததாக மக்கள் நாயகர் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம். நன்றி நன்றி. புது மக்களுக்கு அந்த மன்ன மகள் தான் அந்த நேரமடா, பொது மக்களுக்கு நல்ல யோகமடா. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. தாண்டி மயில் வண்டியில் வரம் வரம் பூஜாண்டி மயில் வண்டியில் கார் காட்டி கொண்ட தாண்டி மயில் வண்டியில் ரயில் வண்டியில் மயில் வண்டியில் பறந்து வராண்டாஞ்சு வராண்ட காட்டு வழியில் எதிர்மேற்று வழியில் வராண்டி நாட்டு வராண்ட. திரைவானில் எத்தனையும் நட்சத்திரங்கள் இருந்தாலும் என்றும் துருவ நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவான முரட்டு காலை என்ற திரைக்காவியத்திலிருந்து ஒரு அருமையான பாடலுக்காக உங்கள் முன் ஆட வருகிறார் ரஜினியின் அச்சி, ரஜினியின் பிம்பம், ரஜினியின் ஜெரா. வந்து விட்டா சிங்கம், உண்மையே சொல்வேன்
வந்து நாட்டுக்கு பெருமை தேடு, பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு, நாலு பேருக்கு நன்மை செய்த கொண்டாடுவார் பண்பாடுவார், என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலன் இருக்கு, ஊரோடு சேர்ந்து வாழுங்க, அம்மன் அருள் சேரும் தின நம்ம துணையாகும், பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம், என்னாலும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ரசிகர்களுக்கு நன்றி நன்றி. ரங்கநாதனே அப்பு அழுதுகிட்டே இருக்கேன், கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறேன், என்னன்னு கேளுங்கண்ணே. அப்பு என்னப்பா பிரச்சனை சொல்றா, சொன்னா தானே சரியா? டேய் மாப்பிள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லு, பிரிச்சு மேஞ்சிருவோம். உய்யாலா பாத்து வரது இல்லையாடா, பாக்கலாம் மதிக்கிற அங்கன்னு குட்டி போடுவோம் பாரு. ஏ என்னடா அப்பு ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? ஏய் ஜனங்களை சந்தோஷப்படுத்துற விட்டுட்டு அழுதுட்டு இருக்க. அர்ச்சனையா முடிவு பண்ணு, என்ன புரியும் இல்ல ஜெராக்ஸ், அர்ச்சனை குடும்பம் இங்க இருக்க, அரசாங்கம் நீ எழுத்து போட மாட்டியா? ஏன் நீங்க போடலாம் இல்ல சொல்ற குடும்பம் நல்ல இருக்கு கெட்ட முன்னாள் போட. ஏ அப்பு நான் உன கையெழுத்து போடுறேன். ஏ அப்பு நான் கையெழுத்து போறேன். தரமா செய்வோம், முறையா நடத்துவோம். கையெழுத்து போட வேணும் சொன்னவனே இவன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பயம் வராதிங்கடா, ஆலமரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்து ஒட்டிங்க. ஏ அப்பு சந்தோஷமாடா, சிரிடா சிரிடா, இதமாறா வெக்க வேலை ஆயிடுது. எம்மா நம்ம வயபுள்ள பாத்து பத்திரமா குடும்பம் நடத்துமா, நம்ம பாத்து ஆரம்பிச்சு வச்ச வாழ்க்கை பஞ்சர் ஆகிறாத. செலவுக்கு பணம் தேவைப்பட்ட உடனே போன் பண்றா. ஏன் நீ குடுக்க போறியா? இல்ல மாப்பிள்ள செல்லா பண்ணிட்டான். ஏ பஸ் கிளம்பிட்டா என்னடா மாப்பிள்ள, டாட்டா போட்டு திரும்பினா டாட்டா சும்மா வருது. ஏண்டா ஏழ்ற வெள்ளையும் சொல்லையுமா இறங்குறாங்க, யாரா இவங்க? பாத்தா தெரியல, அடியாளுங்க மாப்பிள்ள. யாரையோ சம்பவம் பண்ண வராங்களோ, நமக்கு இருக்கிற ஊர்வம்பு போய்கிட்டே இருக்கலாம். பாஷே கொஞ்சம் வழி விடுங்க. நீ என்ன பூந்தோட்டக்காரன் விஜயகாண்டா இல்ல சாஜகாண்ட் விஜயா? ஊர்ல இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்கு, நீ யாரு? கண்ணாடிய போட்டு கெட்டப்ப சேஞ்ச் போயிட்டா அது அடையாளம் தெரியும். நினைச்சானே வெயிலுக்கு கண்ணு கூசுன்னு அதுக்குதானே கண்ணாடி போட்டேன். இதெல்லாம் கெட்டப்புல சேர்த்துட்டாங்களா? ஒன் மினிட் அண்ணே, அந்த பையன் விரும்பினா அந்த பொண்ணு விரும்பிச்சு. அண்ணே நானாவது கையெழுத்து தானே போட்டேன், அந்த பசுக்கார பையன் இருக்கான்ல ரெண்டு பேரும் கூட்ட போயிட்டானே, வெட்டுறதுனா அவன போய் வெட்டுங்கண்ணே. என்ன வெட்டு கொட்டுன்னு இருக்க, ஒண்ணு அந்த பொண்ணை கொண்டது விடு, இல்ல 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. 1.5 லட்சம் ரூபாயா? ஆமாப்பு. என்ன கெட்ட பழகம் இது? அவங்க என்ன தெலுங்கு படம் இல்லனா நீ என்ன தெலுங்கு படம் ஹீரோவா? ஆளாளுக்கு ஏய் ஏய்னுட்டு அசிங்கமா இல்ல ராஸ்கல். சும்மா இரு ஜெராக்ஸ், அவங்களுக்கு தான் ஆள் இருக்கா, நான் போய் நம்ம ஆளுங்களை கூட்டி வரேன் பாரு. ஏய் உன் கதையை முடிக்க விட மாட்டே. நீ எதுக்கு இந்த குலவெறி? இந்த பாரு பாசு, எப்படி பார்த்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன், அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க முடிவு பண்ணிருக்காங்க, டக்குன்னு மாத்த முடியாதுப்பு. ஏய் ஒய்யால காரை துப்புனே நெஞ்சில ஓட்ட வந்துருண்டு. வேணாம்னே இந்த பாருங்கண்ணே, டிவியில ஜாக்கி சான் தமிழ் பேசி வீட்டுக்குள்ள வந்து ஜெண்டை விட்டுட்டு இருக்காரு, விஜயகாந்த் காலாலே பேசிட்டு இருக்காரு, இதெல்லாம் மீறி வேணாம்னே பல பைட்டுகளை பாத்துருக்காங்க, டென்ஷன் ஆயிட போறாங்க. என்னண்ணே மாலையை போடுற கழுத்துல அருவாளை வச்சுட்டீங்க,
நீங்க அருவா தூக்க, நான் அருவா தூக்க, உங்களுக்கு கோவம் வர, எனக்கு கோவம் வர, நீங்க வெட்ட, நான் வெட்ட, உங்க கை போக, என் கை போக, தர்மாஸ்பத்திரியில தானான மாத்திரை தின்னுபிட்டு கொசுக்கடியில படுத்துவிட்டு போலீஸ் கோர்ட்டு கேஸ் வாய்தான்னு கவர்மெண்ட் பிள்ளையாக ஒரே கையில தின்னுபிட்டு தின்ன கையில கழுவி விட்டு எதுக்குண்ணே நமக்குள்ள இந்த கரைச்சல், சூசுவான்னு பாடு சோழிய பார்த்துட்டு போறேனே, விடுங்கண்ணே. விளைக்கிறா நீங்கள இந்தாங்கடா கையில கொடுத்து கதையை மாத்துறீங்களா? கிராம மக்களுக்கு சேவை செய்வேன். பாண்டி என்ன கேள்வி கேட்கிறான் பாரு,
வீடு பூட்டி இருக்கதான் பூட்ட போட்டுவிட்டு புதுசு கொஞ்சம் என்னங்க என்ன அடிக்கிற மாதிரி என்ன பவர் பவர் நீ என்ன பெரிய அனல் மின்சார நிலையமா பவரா பவர் கொள்ள நாளா காவிரி பிரச்சனை தீராம இருக்கு உன் பவரை காமிச்சு தீர்த்து வைக்க வேண்டியதானே காஷ்மீர்ல குண்டா போட்டுக்கிட்டு இருக்கான் உன் பவரை காமிச்சு மேட்டரை சைலன் பண்ண வேண்டியதானே ஏய் மெடிக்கல் காலேஜுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் துட்டு அதிகமாக்கிட்டாங்கன்னு உங்க அப்பா அத்தா தான் தெருவில் நின்று போராடினாங்க நீ போராடினியா நீ எங்க போராட போற முட்டர்ற கோழிக்கு தான் வழி தெரியும் பாவம்டா அந்த மனுஷன் உங்களை எல்லாம் நம்பி டெல்லியில உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்காரு 2020 இந்தியா வல்லரசு ஆயிரும்னு உங்க அப்பா அத்தா கூட கனவு கண்டிருக்க மாட்டாங்கடா ஓடிங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சா நீங்க என்னன்னா உங்க பவர் தாவணிக்கும் துடுதாருக்கு முன்னால காமிச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க பயப்படாத நல்லா படித்தா படிப்பு முக்கியம் கிளம்பு கிளம்பு நம்ம ஸ்டாண்டு புல் செக்யூரிட்டி எத்தா வண்டிய ஓரமா போடுத்தா மத்தவங்களுக்கு இறஞ்சல ஆயிடக்கூடாது இல்ல ஒரு ரூபா இருக்கா டோக்கனை வாங்கிக்க காலையில் கலக்கிருச்சு வேகமா ஓடிவாடா போடா அவசரம் முடியாம டோக்கன் கேக்குறேன் நல்லா இருக்கான் ஆஹா வழிபடு விநாயகா பூரா அவசரத்துல இருக்காங்க இந்த மாதிரி நாலு பேருக்கு நாலு தடவை வருத்தால போனா தானே நம்ம மூணு வேலை சாப்பாடு பிரச்சனை இல்லாம இருக்கும் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு வாங்க பாஸ் காசு கொடுத்துட்டு போங்க எதுக்குனே என்னையா உள்ள போனேல உள்ள போனே ஆமா போலனே நீ தானே உள்ள போன ஆமா அப்புறம் போலங்கிற உள்ள போனேலனே போலனே போகலையா இப்படி போனேலனே அப்படியே வந்துட்டேனே என்ன அது போனேன்ற போலன்ற உள்ள போறத பார்த்தேன் இல்லையா போனேலனே ஆமா போலனே நீ போனத பார்த்தேன் இல்லையா போகலன்றத பாக்கலேனே என்ன ஆலிசா இருக்க பாக்குறியா பாட்டுக்க வச்சு உடுக்க அடிச்சு போய் வேண்டிய டுப்புக்கு போனேலனே ஆமா போலனே ராமர் கடையில டீ சாப்பிட்டேனா பயிர் கடமுடன் கலக்கிருச்சு உள்ள போனே ஏழ்ற பார்த்தா ரெண்டு கதவு பூட்டி இருந்துச்சு சரி மூணா கதவு திறந்து இருந்துச்சு கரெக்டா வரானா தன்மையா கேக்கணும்யா கதவை சாத்திட்டு குழாய திறந்து விட்டு சாப்பான்னு உக்காந்தேன் போனேல போனேல போல விடுனே ரேடியோ டிவில எல்லாம் வானிலை அறிக்கை கேட்டது இல்லையா இன்று வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதால் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பெய்யலன்னா கேட்கவா முடியும் அந்த மாதிரி தானே பயிர் கடமுடன் இருக்கு போயிருக்கேன் போகல போனதானே
நேர்ல பார்த்தாலே நெய்வேத்தியம் போடுவா, தலையில கால் வச்சா சும்மா விடுவானா? சாமின்னு கூட பாக்காம சாடி வர்ற வரைக்கும் அபிஷேகம் பண்ணா. அவாவா வலி, அவா வலிக்கு தான் தெரியும். டேய் உனக்கு காப்பிய சொல்றா. அப்படியே ரெண்டு சீரட்ட. என்ன மாப்பிள்ள டீல ஈ ஆடுது? குடுக்கற 3 ரூபாய்க்கு ஈ பட ஹீரோயின் ஆடுவா? எடுத்து போட்டு குடுறா. அக்கா டோக்கன் குடுங்கக்கா. டோக்கன் மிஸ் ஆயிடுச்சு, சாரி தம்பி. அக்கா அதெல்லாம் தெரியாதா, டோக்கன் கொடுங்க. அதான் மிஸ் ஆயிடுச்சுங்கிறல்ல, இது ஏன் சைக்கிள் தான். யார் சைக்கிள் இருந்தா எனக்கு என்னக்கா? டோக்கனை கொடுத்து வண்டி எடுத்துட்டு போக்கா, கம்பெனி ரூல்ஸ்ல. அண்ணே அக்கா டோக்கனை தொலைச்சு தொல்லையா கொடுத்து நீ வண்டி என்ன கல்லு? இப்ப எதுக்கு இப்படி கத்துற? மிஸ் ஆயிடுச்சு, பஸ் ஆயிடுச்சு சொல்லி பண்ணாத்திக்கிட்டு இருக்கே. வந்து ஒரு ஆதரவு. அமுத்ரா அமுத்ரா, எங்க படிக்கிற? மெடிக்கல் காலேஜ். வீடு எங்க? குரு தியேட்டர் கிட்ட. சரி, முதல்ல பரவாயில்ல. ஏய் அப்படியே நங்குன்னு குட்டி போடுவேன். ரெடியாகுப்பா இருப்பா. என்ன வங்காளி சொல்லிவிட்டேன்? போயிட்டாரு. இங்கிட்ட ஒண்ணு பருப்பு வேகாது போல இருக்கே. என்ன
எத்தனை நேரம்டா சொல்றது? ப்ரோக்ராமுக்கு வரும்போது டோப் அடிக்கணும்னு சொன்னா கேக்குறே நீ, அக்கா சொல்றது இல்லையா? ஏய், வரும்போதுதான் போடக்கூடாது, போகும்போது போடல. போதங்கரே, உன் தப்பா டான்ஸ் ஆட போகுது. ஏய் ஜெராக்ஸ், நீ எவ்வளவு பெரிய டான்ஸரா இருந்தாலும் ஹோன்ஸாவுக்கு ஒன்னால ஆட முடியாது. ஏய் தங்க நட்டி, என்ன பூட்டி கிடந்த கடையில ஒரே பூவா தொங்குது, பாய்லர் எல்லாம் பளபளம் இருக்கு, என்ன விஷயம்? பூசா விட்டு கடத்த வந்திருக்கானே. நம்மள கேக்காமையா? உள்ள இருக்காரா கேட்டிருப்பானே, பாட்டி வெளிய இருக்காரு. யாரா இருந்தாலும் கேக்கணுமா கேக்கணுமா இல்லையா? டஸ்ட் வேட அவனுக்கு. ஏப்பா, அண்ணனுக்கு சாங்கா வரட்டியும், எங்க ரெண்டு பேத்துக்கு இன்ஸ்பெக்டர் டாதாட்டியும் போடு, எல்லாம் சாங்கா இருக்கணும். சாங்கா டோக்கன், டோக்கன் வாங்க போ. பாடுறா அண்ணே, டோக்கன் கேக்கானே. எது டோக்கனா? டேய் என்னடா கேட்ட? டோக்கன் கேட்டேன். டோக்கன் யாங்கிட்ட கேட்டியா? ஆமா. டேய், இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா? பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாமா? அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு ராக்கணும்? அவசரப்பட்டு இறங்கி இறங்கி பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். அதாவது இப்ப நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னிலிருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானு போய் பாருங்க. உங்க ஆட்டையில இது புது ரகமா இருக்கு. அண்ணே, கடையை போட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானே. கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய், அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறப்பல அவன வளைச்சு பிடிக்கிறான். முதலிக்கிட்ட போதிட்டு முக்காடா போட்டு போற, உன்னை எங்க போனாலும் விட மாட்டா. என்னடா சத்தம்? வெளியூர் நீங்களே போக மாட்டீங்களா? எங்க? அதான்
அங்க நடக்கிற சண்டைக்கு. எத்தா என்ன சண்டைக்கு போலேன்ற மாதிரி கேக்குற? பிள்ளைகளுக்கு எல்லாம் ரவுடி பயில தான் பிடிக்கும் போல. ரொம்ப தேங்க்ஸ். நகத்தை கடி கூடாது, கெட்ட பழக்கம் தெரியும்ல. என்னதான் நீதான பத்து ரூபா பஜ்ஜி வாங்கிட்டு சொன்ன. போறவன கூப்பிட்டு வெறும் பஜ்ஜி இல்ல, சட்னி வச்சு வாங்கிட்டு சொன்னல்ல. சாமி பத்தி இந்த மீட்டர்லாம் வெளியே போற, எங்கிட்ட வச்சுக்காத. எனக்கு எதுக்குடா உன் பஜ்ஜி தின்றா? பாத்துட்டு வர பாத்து வரக்கூடாது. அடி அடி பண்ணிச்சா? கை கால உதறு, கை கால உதறு. ஐயோ, சாப்பாடு மண்ணில் வந்துருச்சே. பெரியதா ஒரு நாள் இட்லி போடுதா. ஆமா, என்னது இது? ரெண்டு இட்லி. அதனாலதான் முருங்கை கை கால் முளைச்ச மாதிரி இருக்க. இந்த மாதிரி நாலு இட்லி வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிடணும் பாத்துக்க. மிச்சம் வச்சேன் வையி, அப்படியே நந்து சுத்திப்படுவேன்.
வீட்டுல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே, இவ்வளவு கூறுகட்டத்தனமா நடந்துக்கிறது.
இத பாத்து செய்யுங்க. வரேன் பாசு. ஏ ஏ இங்க ஏன் நிக்காத, சூதனமா போய் எழுது போ. நீ யாரு, எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா எதுவுமே எனக்கு தெரியாது. நீ சாதாரணமா பண்ணதெல்லாம் உன் குணமா இருக்கலாம், ஆனா அதுதான் என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. மனசு தானே செய்யலாம் வெளியே வருது. 15 வருஷமா என் கண்ணுக்குள்ளயும் போட்டோலயும் இருந்தவ இப்ப நிஜமா உசுரா என் முன்னாடி இருக்க. ஓரூபத்துல உன்னோட ஒவ்வொரு பேச்சுலயும் செயல்லையும் என் அம்மா தான் இருக்கா. பின்னாடியே வரும் பாரு, அந்த மாதிரி நீ என் மனசுக்குள்ள பின்னாடியே வர. குனிஞ்சு நடந்தா என் நிழலாவும், நிமிந்து நடந்தா நட்சத்திரமாவும் நீ இருக்க. என் அம்மாவா எனக்குள்ள வந்த நீ, தாலையை கொடுத்து புருஷனா புத்திய மனசு ஒன்னா குழம்புது. இன்னைக்கு எக்ஸாம் எழுத முடியாம கனவெல்லாம் கருகி போயிடுவோன்னு பயமா இருக்கு. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் படிக்கணும், படிக்கணும், டாக்டர் ஆகணும். அதுக்காக வந்து நீ கூட இருக்கணும். நீ இருந்திருந்தா இப்படி எல்லாம் என்ன அழவிட்டு இருப்பியா? என்னால படிக்க முடியலம்மா, நான் படிக்கணுமா? பிளீஸ்மா. திருமண நாயக்கர் தூண் மாதிரி அந்த புள்ள மனசுல என்ன பாரு, சூப்பர்ரா கேசட்ட போட்டாச்சு இல்ல, ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதானே. காதல்ங்கிறது வண்ணத்து பூச்சி மாதிரி அப்படியே கலர் கலரா வந்து மனசுக்குள்ள வந்து உட்காரு. உன் மனசுக்குள்ள காதல் மணி அடிச்சிருத்து. இனி அபிஷேகம் சும்மா தானே சுத்திக்கு இருந்த, அப்புறம் மாப்பிள்ள டாக்டர் இருக்கே ஊசிய போட்ட மாப்பியே. நீ நாய்க்கு பையன் வயாயே, குயமே வண்ணைக்கு பூச்சியுமா, குஞ்ச தீமணி நாய்க்க தூணியுமா. ஆனா உன கத்தி நாய்க்கு கத்தியும் போல வச்சு வாங்க, பாத்துக்கோ. உன் கல்யாணம் ஆசை சொல்லி அம்மா சொல்லி பொண்ணை பாங்க, இன்னைக்கே உன் கல்யாணத்தை முடிச்சுவோம். ஒரு பொண்ணுக்கு எப்படா காதல் வரும்? என்ன மாதிரி அழகா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு போகுது. நல்ல குணமும் அறிவும் இருந்தா எப்படி பேரும் அப்பா மாப்பிள்ள? மாப்பிள்ள அமௌண்ட் இருந்தா உலகலைக்கே ரூட்டை போடலாம். படிக்கிற வயசுல காதலிச்சா படிப்பு கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. காதலிச்சா தான் படிக்க முடியும் அந்த பிள்ளை சொல்லுதே. ஏஞ்சாமிஞ்சா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நீ சொல்றது சரிதான்டா. ஆனா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளை டாக்டர் ஆகலன்னு வச்சுக்க,
இன்னைக்கு குத்தின ஊசி அன்னைக்கு வலிக்க. ஆயுசுக்கும் எங்க அம்மா கோபத்துல அடிக்கடி சவுண்ட கொடுப்பா. நான் செத்ததுக்கு அப்புறம் தாண்டே யாருமா உனக்கு தெரியும். ஆனா இப்பவே தெரிஞ்சிருச்சு தாயிலா பிள்ளடா பாவம். நமக்கு என்ன கொள்கையா லட்சியமா? வீட்டுல திம்போம், ஸ்டாண்ட்ல கிளிப்போம், தெருவில் ஆடுவோம். படிக்கட்டும்டா படிக்கட்டும். ஏதோ ஒரு பிள்ளைய கட்டிக்க போறேன். இந்த பிள்ளைய படிக்க வச்சா புண்ணியமாவது சேரும்டா. உன் அம்மா நினைப்பு மாதிரி கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். உன் டாக்டர் ஆகுவேன்.
கட்டிங் போட்ட உடனே சூப்பர் இருக்கான்டா மாப்பிள்ள. ஹெர்குலஸ் கம்பெனிக்காரங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கடா. டேய், ஆளுகளே இல்லாத ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். நான் சொல்றத நல்லா கவனமா கட்டுக்கோ. சரி, இந்த பார், இப்ப இருந்து இவனுக்கு நீதான் ஆத்தா, நீதான் அப்பே. சரிங்கண்ணா. இவன் மூத்த மகன், இப்ப நீ என்ன பண்ற? ஏதாச்சும் ஒரு மோட்டர் பைக் வர்றப்ப கரெக்டா வீலுக்கு நேரம் விழுந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து. நான் வந்து காப்பாத்துற மாதிரி அவன் காசை கறந்துறேன். புரியுதா? இந்த பாரு, நல்லா நடிச்சாச்சா கம்பெனில காசு வாங்க முடியும். ஏய், உங்க வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன நடந்தாலும் கிரௌட் என்கிட்ட அண்ட விடாதீங்க. அது எனக்கு சேராது. ஆட்டை போறது கால தேர்றது பாரு. நம்ம கிட்டே அவன் தான் வளைஞ்சு போன் சொல்லிட்டு போயிட்டான்ல. அப்புறம் உதவி கிடக்குறான். இந்த பாரு, டயர்ல போய் விழுணும், தெரியுதா உனக்கு? போடா. அவே நானே பண்றது. அவே பண்ணது உள்ள என்ன அடிச்சீங்க? ஏய் வாயா வாயா, சீக்கிரம் வாயா, சட்டு புடி வேலைய முடி, கஞ்சியே குடிங்க. நீயா கரெக்ட்டா ஏறு. ஐயோ, மூதேவி மூதேவி, வண்டி எங்க நிக்குது? இவன் எங்க விழுவுறா பத்தியாடா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? ஒருவேளை காக்கா வலிப்பா இருக்குமோ? வாங்க போய் சமாளிப்போம். ஆமாண்ணே, இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் மூணு பேர் வெறுங்க ஏதாவது நடக்கணும். வாங்கண்ணே. அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? நாயே அடிச்சு கொல்ல பார்த்தேன். பையன் ஓடி ஓட பாத்துட்டு பத்து அடிக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன். நீ அடிச்சு அடிக்கலாம், பத்து அடி தாண்டி போய் விழுந்திருக்கான். எங்க சத்தியமா நான் அடிக்கலங்க? என்னடா அடிக்கலன்னு கிட்ட இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்ததை பார்த்து பதறி போய் தண்ட முடியாது. பாவ ரத்த குட்டு குட்டு குட்டுது. அந்த பிள்ளை புலப்பானா புலக்கலையான் தெரியல எனக்கு. ரத்தமா? அதெல்லாம் வரவே இல்லையே. நாங்க சொல்ல போய் அப்ப ஓபனாயி மேல வந்து பீச்சுக்கிட்டு இருக்கின்ற பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. அடிச்சு தூக்க, நீ சேதாரமாயி போச்சு. மரியாதையா செய்குளிய கொடு. செய்குளியெல்லாம் தர முடியாதுங்க. அப்ப எங்க கைக்காசு 25,000 போட்டு செலவு பண்ண சொல்றேன். நீ யோ, இதுக்கு 25,000 செலவாகும் உனக்கு எப்படியா தெரியும்? 25,000 பத்தாது, 45,000 வேணும். நான் ஆச்சு 25,000 கேட்டேன், இவன் 45,000 அவனு கேக்குறான். ஏங்க, நீங்க ஏன்ட்ட 25,000 சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு. நான் அடிக்கவே இல்லைங்கிறேன். அடிக்கல அடிக்கல, நாங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டு அடிச்சு புடுங்க பண்ணிருக்கோம். சீக்கிரம் இதோட நிறுத்திக்கணும். கடப்பக்கெல்லாம் வந்துடக்கூடாது. என்ன அங்க வரமாட்டா? நீ அடிக்கடி கிட்ட வரணும். எதுக்கு? அடுத்த தடவை வண்டி முன்னாடி விழுந்து எங்க நகை கடையை எழுதி வாங்கறதுக்கா? போடா. எது? போயா? அது போ. இவனை பாலை பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானா அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நகை கடையை எழுதி வாங்கிடலாம்டா. இவன் ஒருத்தம் போதும் வாங்க போ. இந்தாங்களா ஆளு கம்புரா, கோளாறுகள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 என்ன வண்டி?
சரி விடுனே, எங்க போயிட போதே, விட்டு பிடிப்போம். இது என்ன தெரியாதா? கங்காரு, உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியுமே தான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் வயித்துல சுமக்கும். ஆனா கங்காரு மட்டும்தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட மனசுல மட்டும் இல்லாம வயித்துலயும் சுமந்துகிட்டு இருக்கும். இத போய் கீழே போட்டிருக்காங்க. அங்க வச்சிரு. பாத்து சூதானமா போயிட்டு வா. சரி, இந்தா செலவு குருவாச்சுக்க. வேண்டாம் வேண்டாம், என்கிட்டயே இருக்கு, நான் வரேன். என்னடா டோக்கன் ஆர்னி ஊர்னிங்கிறாரு தம்பி, நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க. நான் மதுரை மாநகராட்சிய குத்தி கத்துறீங்க. அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி நிப்பாட்டணும், அண்ணன் தான் டோக்கன் போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கே, போயிட்டு இருந்த அப்படி டோக்கனை போடியா? போட்டா என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேண்டா, 100000 போடல. 100000 போடாட்டி என்ன? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வேட்டி உருட்டு ஓடி போயிட்டனா? நான் கூட தான் அன்றாட பயந்துட்டா தெரியுது. நீ ஒரு மானம் கட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மானம் உள்ளவன்டா. இங்க பாரு, அண்ணனுக்கு மானம் இருக்காதா? அப்ப நமக்கு லாபம் தான். அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு. ஏய், தர முடியாது, போடா. நீ 100 ரூபாய் கொடுக்கறேன். பெட்டி 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 விடு. நீ மானம் உள்ளவன், நான் மானம் இல்லாதவன், கொடுக்காத. டேய் பெட்டி 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 விடு. 100 ரூபாய் குடியா? 100 ரூபாய் கொடு. பிறந்த ஊர்ல பிறந்த மணி தெரிஞ்சா என்ன வைக்க? பழக்கப்பட்டதானே, எதுக்கு நாய் ரவுண்ட் பண்ணாம பாத்துக்கங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். வா. மதுரையில் மதுரையில்
ரட்டத்தல கருப்பனோட காதல் கதை கேட்டுக்கங்க. சைக்கிள் வைத்து காதல் வளர்த்த காவியம் இது, காவியம் இது. கருப்பம் மேல ராசாத்திக்கு காதல் வந்து தொலைஞ்சிடுச்சு. பாய்போட வாடி உள்ள அரிசி வாங்க வந்தான் வீட்டுல சொல்லிவிட்டு அரிசி மறந்து போச்சுங்க. அது என்ன அரிசின்னு அப்படி திரு திரு நிக்கிறாங்க. மறந்து போச்சா? ஆமாங்க. நான் அரிசி பேர வரிசையா சொல்றேன். வீட்டுல எந்த அரிசி பேர சொன்னாங்களோ அதை கப்புன்னு பிடிச்சிக்கிறியா? சொல்லுங்க.
ஐயாயிரம் எட்டு ஐயாயிரம் இருபது ஐயோ ரெண்டும் தப்புங்க ஐயாயிரம் எட்டும் தப்பு ஐயாயிரம் இருபதும் தப்பு ஐயாயிரம் முப்பது தானே வரும் அது எப்படி அந்த கணக்கு வரும் ஆமா நீ அரிசி வாங்க வந்தியா கணக்கு போட வந்தியா அரிசி வாங்க தான் வந்தியா வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி அனுப்பி வந்தா ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க இல்லடா ஆமாங்க எங்களுக்கு தான் இதுல நிறைய சர்வீஸ் ஆமா அப்புறம் ஏன் அரிசி பெற மறந்தீங்க அப்படி கேளுங்க அரிய வரட்டும் சரி விடுங்க நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க சீரக சம்பா சம்பா ஐயோ சம்பான்னு வச்சிருக்க ரம்பான்னு வச்சிருந்தா ஆசாசியா வாங்கி புடைச்சு பொங்கி சாப்பிட்டுருக்கலாம் ஐயா உன்னை பார்த்தா அரிசி வாங்க வந்த மாதிரி தெரியலையே சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன வேணும் சொல்றீங்க சூதுவாது தெரியாதா அப்படிலாம் இருக்காதயா ஏமாத்தி விடுவாங்க ஆமாமா மோசமான உலகம் அப்ப ஒண்ணு செய்யுங்க நீங்க நீங்க அரிசிய கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுங்க நான் மெண்டு பார்த்தே வாங்கிடுறேன் அது கப்புனு திரும்பாதீங்க பதட்டமா இருக்குல்ல பதட்டமா இருக்கா என்னையா பதட்டம் இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க இருக்கு இல்ல இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா மெல்ல ஒரே மாதிரி எடுக்கணும் ஒரே மாதிரி வேகமா பதறாம எப்படி வேகமாவும் பதறாம ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது எடுக்கலாங்க எடுக்கணும் நினைச்சா எடுக்கலாம் எடுங்க வந்து மாட்டிருக்கான் வெட்டி பய என்ன டாக்டர்மா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா கிளம்புறீங்க இன்னைக்கு கிளாஸ் 10 மணிக்கு தான் இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கங்க என்னமா பரிட்சையில பாஸ் பண்ணிட்டியா இல்ல இல்ல என் பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராசாத்தி ஹேப்பி பர்த்டே டு யூ வாழ்த்துக்கள் மேடம் ஏய் பக்ஸ்வாய் வந்து எப்படி அல்றான் பாரு ஆஹா நீ பேய் நீ பேய் குயிக் பம்பியா என்னமா ஒத்த சாக்லேட்டோட நீ பாடிட்ட ட்ரீட் கிட் கிடையாதா ஏய் பொட்டோ பிளேட் எல்லாம் போய் சர காஸ் கேட்டுக்கிறக வந்துக்கு எவ்வளவு செலவா போகுது டாக்டர்மா ஒரு கை வீச்சு அடிச்சு விடுங்க கை வீச்சுனா 500 ரூபாய் வாழ்த்துக்கள் Thank you. பாத்தியே சொல்லுங்க 500 ஆச்சே போச்சாங்களா? ஏய் ஓதற நிறுத்து. மாப்ள நேத்தே சொல்லிருந்தானே அலாரம் ஒரு அர்ச்சனை போட்டு இருந்திருப்பல்ல. Thank you.
என்னமா அது? ஏன் மிரட்டி மீன் பிடிச்சிருக்காண்டா? அடே தப்பா, வழக்கம் போல வந்து எடுத்து வச்சிருக்காண்டா. சடங்கு வீட்டுல பாத்திரத்துல இது நம்ம கருப்பச்சாமி குத்தாயே. எத்தா, நீ உடனே கிளம்பு தாய், இவங்க சங்காத்த உனக்கு வேணாம். நீ அப்படியே எஸ் ஆயிரு. ஏய் பந்திக்கு வந்துருங்கடா. ஏய் அட்டங்குடா, கிஃப்ட் குடுக்கறதுக்கெல்லாம் பெருமூளை வேணும். குட்டுத்தான் பாத்தியா கிஃப்ட், டெத்தோஸ்கோப் ரெண்டு ஒயரை குடுத்துட்டு பிந்த கூடாதுடா. ஏரியாவே அலற மாதிரி அலாரமா கிஃப்ட் குடுப்பான அந்த ஏழ்ற. ஏய் சொல்லிவிடா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். அவங்க ஏங்க சிங்கப்பையன். ஏய் டாக்டர் குருசா. ஏய் சீராஜ் நெய்தா, இன்னைக்கு அந்த பிள்ளை பிறந்த நாள், அலர் கோயில அதிசயம் வைகிடம்னு வண்டியில தூக்கிட்டு போய் தொங்கு மாப்பிள தொங்கு. எனக்கு ஆசைதாண்ட இருக்கு, நாலு பேர்த்த போல பைக்கில் ரெண்டு பக்கம் காலை போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு சிட்டா பறக்கணும்ட்டு. எங்க நம்ம மனசை சொல்லி அந்த புள்ள படிப்பு கட்டு போயிடுமோனுதான் எல்லாத்தையும் அடக்கிட்டு உக்காண்டிருக்கேன். இன்னும் நாலு வருஷம் தானே, எப்படி அந்த புள்ள டாக்டர் ஆயிடணும்? எனக்கு தவிக்க விட்டு போயிட்ட. வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்சுட்டாளே. ஆடிட்டிங் இருக்கு, பஸ்ல போ. பெத்த புள்ளைய வேவு பாக்குறது கேவலமா இருக்கு. என்ன பார்க்க வேண்டாம் சொல்றதுக்கு தான் போனேன். உனக்கு ஏற்கனவே காது குத்திட்டேன், எனக்கு குத்தாத. நம்புங்கப்பா, ப்ளீஸ். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. உசுர காப்பாத்திர டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏன் உசுர கொண்டுகிட்டு இருக்க? எனக்கு என்ன பண்றது தெரியும்? உன் சொல்லி கேளுப்பா. காலேஜுக்கு போடும் அப்பா. வேண்டாம்ப்பா, கதவு மூடாதீங்க. அந்த புள்ள தினமும் வந்து போயில பெருசா தெரியலடா. நாலஞ்சு நாளா பாக்காம இருக்கையில மனசுக்குள்ள பெருசா தெரியறாடா. உடம்பு சோகம் இல்லாம இருந்திருக்கும், இல்லன்னா ஏதாவது முக்கியமான பரிச்சை இருந்திருக்கும்டா. இதுக்கு போய் பெருசு சிசுன்னு பிரார்த்திக்கிட்டு இருக்க. தொல்ல தொண்ணூத்தொன்னு ஆயிட்டியே நீயே. ஏய் கல்லுபடிக்காரன் குடுக்கற ரேட் நமக்கு கட்டுப்படி ஆகலடா. அஞ்சுக்கு பத்துக்கு ஆயில கொடுக்க முடியுமா? எக்ஸாம் ப்ரோக்ராம் போகாம ஜோ குடுத்துருவோம். டைவா மேட்டர்ல டல்லா ஆகி போய் உட்காந்துருக்கியா? என்ன பேசிக்கிருக்க நீ? அது எப்படி இருக்கு? ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் நடந்துச்சு. ஆனா அந்த புள்ள நம்மகிட்ட வந்து அம்மா படிப்பு அப்படி இப்படின்னு பெரிய பெரிய விஷயங்கள் பத்தி பேசிச்சா, உடஞ்சிட்டேன். நானும் மனுஷ பயதானே, கல்லில் அடிச்சு வச்சிருக்கு. ஓ, வழக்கமெல்லாம் தேவையில்லை, வெளியே போ. என்ன அது, தன்மையா தரமா தானே பேசிட்டு இருக்கான். எதுக்கு சத்தம் போடுறீங்க? மெதுவா பேசுங்க. நான் என்ன உங்களுக்கு கரைசல் கொடுக்க வந்திருக்கேன்? என்ன பெரியவர் ராசாதி, உள்ள போ. என்னத்த அழுதுட்டு இருக்க? கண்ணால வீங்கி இருக்கு, அடிச்சீங்களா?
ஏயா வயசுக்கு வந்த புள்ளை யாராவது கை நீட்டி அடிப்பாங்களா? ஐயா மரியாதை போயிடா, கால் தி போலீஸ். வழக்கமான அப்பனா இருக்கானே. நீங்க ஒரு படிச்ச புத்திசாலி அப்பனா இருந்தா எப்படி யோசிச்சிருந்திருக்கணும்? இனிய கூப்பிட்டு இது பாருங்க மாப்பிள்ள. சரி, அப்படி சொல்றது உங்களுக்கு சிரமமா இருந்தா விட்டுருவோம். ஏய் ஏய், லவ் பண்ணிருக்க கூடாது, பண்ணிட்டீங்க. இந்த விஷயம் நாலு பேருக்கு வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயி அதெல்லாம் நான் விரும்பல. நான் என்ன பத்து பொண்ணா பெத்து வச்சிருக்கேன், ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீதான் சந்தோஷம் ஆனதுக்கு அப்புறம் அதை தடுக்க நான் விரும்பல. ஏன்னா நான் வாழ போறது இல்லை, அவ தான் வாழ போற. ஆனா ஒரு விஷயம், நான் வந்து ஒரு பேங்க்ல மேனேஜர், என் பொண்ணு ஒரு டாக்டர், நாளைக்கு எனக்கு மாப்பிளைய வர போறவர் ஒரு கலெக்டர், ஒரு இன்ஜினியர், அப்படி இருந்தாதான் எனக்கு மரியாதையா இருக்கும். அதை விட்டுட்டு நாலு பேர்த்துக்கிட்ட நாளைக்கு நான் என்னன்னு சொல்லுவேன், என் மாப்பிளை வந்து ஒரு சைக்கிள் கான்ட்ராக்டர், வந்து இது இது ஒரு இது கக்கூஸ் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொன்னா அது சொல்லும் போதே வீசுது இல்ல. ஆகையில நீ என்ன செய்யற, ஒரு பெரிய ரோடு கான்ட்ராக்ட், ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட், அப்படி ஏதாவது எடுத்து உண்டு அந்தஸ்த உயர்த்திக்க. அதுக்கு பேங்க்ல லோனு போட்டு ஏற்பாடு செய்யறேன். நாலு காசு நீ சம்பாரிச்சா என் பொண்ணு சந்தோஷமா இருக்க போற, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். தாய் இல்ல புள்ள, அவளே சமைச்சுக்கிட்டு துவைச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு. எங்க அம்மா வீட்டுல சும்மா தான் இருக்கு, இந்த வேலையெல்லாம் அவங்கள பார்க்க சொல்றேன். நம்ம புள்ள படிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், படிக்கணும், டாக்டர் ஆகணும். எங்க பேசும்போது மட்டும் நம்ம வாய்களையே சொல்றோம் இல்ல. பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கணும், தாய்நாடு, தாய்மொழி, பெண்கள் தெய்வம் அப்படின்னு. ஆனா 33% கேட்டா கொடுக்க மாட்டோம், அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. சரி, அது நமக்கு வேணாம், பொது பிரச்சனை, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு மேல இந்த பிள்ளைய படிக்க வைக்க கூடாதுன்னு ஏதாவது செஞ்ச தங்க திருகி திருப்புறங்குன்றத்துல போட்டு போயிடும் பாத்துக்க. சரியா சொன்னா? எத்தா நல்ல புத்தி சொல்லிருக்கேன், திருந்திருவாரு நினைக்கிறேன், பயப்படாத. என்னத்தா ஏப்பா மேல நீ எப்படி கை வைக்கலாம்? என்னத்தா தப்பா பேசுற? உனக்காக தான் உங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். நீ பேசினதெல்லாம் சரிதான், ஏன் அப்பா மேல கை வைக்க? நீ யாரு? உன்னை எனக்கு எத்தனை நாளா தெரியும். சின்ன வயசுல இருந்து எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்த மனுஷன் நீ. அவரை போய் முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு. ஜாரி புத்திய காமிச்சல்ல. எங்களை பார்த்து யாரு கேக்குறேன்? மாப்பிள்ள நம்ம யாருன்னு காட்டுண்டா? கழட்டி விட்டு வாடா, கட்டிக்க போட்டு போயிட்டே இருப்போம். என்னடா யோசிக்கிற? சரிதா, அந்த பிள்ளை பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் ஏய், என்ன நோய்? இத்தனை நாளா நம்ம ஒண்ணு மண்ணுமா பழகிட்டு இருக்கோம்ல, உங்க அப்ப மேல நான் கை வச்சா நீ சும்மா இருப்பியா? அது எப்படி? வருது இல்ல கோபம், வருது இல்ல? அப்படித்தான் அப்படித்தான் வரும், வரணும். அந்த பிள்ளைக்கும் வரும், வந்தா தான் அந்த பிள்ளை உங்க அப்பா சரியா வளர்த்திருக்கான்னு அர்த்தம். சர்றா, அடுத்து கால அவ்வளவு சொல்லுவாங்க, நாங்க கழட்டுக்கிறோம், வாங்கடா போலாம். இப்ப என்ன மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? ஐயா மன்னிச்சிருங்க. ஜெராக்ஸ், சாரி. உங்ககிட்ட தானே உரிமையோடு கேட்க முடியும். படிதா படி. படியில பாலாஜி விழுந்துட்டாமா? எப்ப? எத்தனை தடவை சொல்றது நகத்தை கடிக்காத, நகத்தை கடிக்காதன்னு? அம்மா, உங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேம்மா. என்ன பேரு? கொட்டம்மா. அடங்கொய்யாளா, அசலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல, இது சரி பண்ண வராது. வீட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போம். வட்டி குட்டி ஓட யானை வந்து நிக்குதுல, யோசிச்ச எப்படி? வீட்டு போய் எழுதி கொடுத்தாலும் வட்டிக்கு பத்தாது.
சரி சரி, நீ புள்ள வட்டிக்காரே, வட்டி வட தள்ளுபடி பண்ணிக்கிறோம். பத்திரத்துல கையெழுத்து போட்டு போ. 50,000 ரூபாய் கடனுக்கு 5 லட்சம் ரூபாய் வீட்டை எழுதி கொடுக்கணுமா? என்ன கூப்பிட்டு வந்து மிரட்டுறீங்களா? இவர் பெரிய சண்டீரு, இவரை கூப்பிட்டு ஆரம்பிக்க இருக்கான். லே, நீ நம்ம வேலை இருக்கா? உன்னை நிக்க வச்சு பேசிக்க இருக்கான். வேற ஆள் வச்சுக்க, வெட்டி நிறைக்கு விரைக்கு தீனாக்கி விட்டு போயிருப்பேன். எனக்கு தான் ஆள் இருக்காங்க. நான் ஒன்னும் அழாத போயிடல. வட்டி குடியாட்டி என்ன பண்ணுவீங்க? இந்த வெண்ணைய புடிச்சு கட்டடிக்கடா. வேலை கையில வந்து வச்சிருக்கேன். உங்களோட ஒரே ரோதனையா போச்சு. மனுஷன் நிம்மதியா குடியிருக்க வேணாமா? கொஞ்சம் கூட டீசென்சியா இல்லாம. இத பாரு தம்பி, நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப கவர்மெண்ட் வேலை பார்த்து என்னத்த சம்பாரிச்சு கிழிச்சு விட்டா? படிக்கிறேன் படிக்கிறேன்னு பாதிக்காத தொலைச்சவனே நீ தானே. இப்ப நாங்க சம்பாதிக்கிற நம்ம வம்ச விளக்கு ராசாத்துக்காக. ஓ லைன் ஏதாவது நீ உன் பாட்டு புய்க்கே இருக்க, எங்க லைன்ல கிராஸ் ஆக கூடாது. போப்பா, கூட பிறந்து உயிரை வாங்குறேன். போப்பா, மிச்சம் வைக்காம சாப்பிடணும். மிச்சம் வச்ச அம்மா நங்குன்னு கொட்டி விடுவேன். அம்மா டாட்டா பாய். அப்பா என்ன வந்து விளையாடுங்கப்பா. உன் கூட விளையாண்டா எவன் சம்பாரிச்சு போறது? ஏங்க சின்ன பிள்ளை கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரு சின்ன பிள்ளை? அவ பெரிய பையன் தான் சம்பாரிச்சு போறேன் சம்பாரிச்சு போறேன்னு சொல்றாங்கல்ல, நான் என்ன ஊதறிப்பேலா? போப்பா. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஏய் நகரத்தை கடிக்காத. இல்ல சாப்பிடு. வேண்டாம் போ. நீ சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் அமரங்க கைக்கு கை கால் முளைச்ச மாதிரியா இருக்கேன். சரி இருக்கட்டும். என் தங்கல இன்னைக்கு ஸ்கூல்ல சம ஜோக்குமா? உன் விட்ட கேக்கணும்னா நீ இட்லி சாப்பிடு. இப்ப சொல்லு. மிஸ் கேட்டாங்க நீங்க பெரியவங்களாயி என்ன ஆக போறேன்னு கேட்டாங்கம்மா. முதல்ல அஸ்வினை கேட்டாங்கம்மா. அவன் சொன்னா நான் ஜென்டில்மேன் ஆக போறேன்னு சொன்னம்மா. நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கம்மா? நீங்க சொன்ன மாதிரி நான் டாக்டர் ஆக போறேன்னு சொன்னம்மா. அப்புறம் ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு ஏஞ்சி ஏய் நான் நர்ஸாடின்னு கேட்டாமா. உடனே யுவராஜின்னு ஒரு பையன் ஏஞ்சி ஏ ஏ நான் பேஷண்டா அப்படின்னு கேட்டாமா. அங்க இருந்து இங்க அப்படின்னாங்கம்மா. ரசதி ரசதி, ஏய் என்னாச்சு? என்னம்மா எதுக்கு சிரிக்கிற? அம்மா நான் ஒரு கனவு கண்டம்மா, அதுல உனக்கு வீச பழிச்சிருந்ததும்மா. உன்ன சுத்தி வெறும் ஸ்டார்ஸா இருந்ததுமா? அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி அம்மா எப்பவும் பிரியாம கூடவே இருப்பேம்மா. என்னது அத இங்கிலீஷ்ல படிக்கணும். அத உனக்கு தெரியாத தலையில படி. என்னத்தை கறி எடுக்கிறதா? நீ எந்த ஜாதியோ அந்த ஜாதியான நானும். உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. ஒழுங்கா பத்திரத்தை திருப்பி கொடுக்கல,
நடக்கிறதே வேற. நல்ல ஆம்பளை இருந்தா என் மேல கை வச்சு பாருங்களா. என்ன நிறுத்துறது? என்னப்பா பில்லு குட்டி இருக்க வீட்டுல போய் சத்தம் போட்டுக்க இருக்க? பங்காளிப்பைய உங்ககிட்ட பேச எனக்கு உரிமை இல்லையா? நம்ம எல்லாம் யாரு? ஆட்டுக்கறினா அடிச்சுக்கிருவோம், கோழிக்கறினா கூடிக்கிருவோம். இத போய் பெருசு பெருத்துக்கிட்டியாப்பா. எதுனாலும் ஜெங்க சொல்ல பேசிக்கலாம். உட்காரப்பா, காபி சாப்பிட்டு போலாம். ஏமா காபி தண்ணி கொண்டுக்காமா. யாரு வித்து வந்து என்ன பேசிக்கிருக்க? எங்கப்பா போற? எங்கேயோ தொலைஞ்சு போறப்பா. இத்தனை பேர் இருக்கீங்க, எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டு எங்களை விட்டு எங்கப்பா போற? நாளைக்கு ஒட்டு உர விட்டு யாரும் என் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. நான் செத்தா இளவு கூட வராதிங்க. கட்ட பொண்டாட்டி இழந்துட்டு என் பெத்த பிள்ளைய பறிக்கொடுக்க முடியாது. போதுமையா போதும். பாவத்தை கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, தாய்ப்புள்ளைங்க, இத்தனை பேர் இருக்கும்போது அனாதையா? எத்தனை வாட்டி உன் பின்னாடி வந்திருப்பேன், ஒரு வார்த்தை பேசியிருந்தா ஒரு பையன் ஒண்ணு நெருங்கிருப்பா. சீரியல்ல போட்டு சந்திச்சிருக்க வச்சிட்டியாத்தா. ராணி மாறி இருக்க வேண்டிய புள்ள ஏதா? அப்படி நாங்க என்ன தப்பு செஞ்சு போட்டோம்? பெருசு பாத்தியா, பல்லு போனாலும் இன்னும் குத்துக்கல்லாட்டு இருக்கு. பேங்க்காரன் சோறு சும்மாவா? தம்பி இன்னுமா உன் கோபம் தெரியல. பொட்ட புள்ள சமாச்சாரத்தை கேள்விப்பட்டுத்தாப்பா நாங்க எல்லாம் அலறி அடிச்சு ஓடியாந்துருக்கோம். ஏன்னா ஒரு குடும்பத்தோட மான மரியாதை பொட்ட பிள்ளைகள் நடப்பா இருக்கு. கூட போற ரத்த பாசத்தை சட்டுன்னு அத்து விட்டு போயிட்டேடா. நீங்களாவது ஒரு எட்டு வந்து பாத்துருக்கலாம்ல. நாங்க எல்லாம் வந்தா உனக்கு பிடிக்காதுன்னு தான் பாக்க வரல. நான் இல்லாத புள்ள நாளைக்கு தறிகேட்டு போயிடக்கூடாதுல்ல. குடும்பத்துக்குன்னு ஒரு தராதரம் இருக்குல்ல. நாலு பேரு நாலு விதமா பேசி விட்டாங்கன்னா இதை வளர விடக்கூடாது. அப்ப முயல அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா ஓலப்பாயில துட்டி இருப்போம்ல. சம்பவம் பாக்குறத விட்டு விட்டு சலசலன்னு பேசிக்கிருக்கீங்க. என்ன காட்டு பயமா? நம்ம பிள்ளைக்கு வந்து கட்ட விட்டு வைக்கிறது. வாங்க பாமத வாங்கட முயல. அவனை வாங்க தந்துடும். பொறுமையா இருங்கப்பா, இது சாதாரண விஷயம் இல்ல. பொட்டப்புள்ள சமாச்சாரம் பெரியவங்க எல்லாம் பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றோம்ப்பா. ஏப்பா தம்பி, அந்த பையன் யாரு? டாடா சொல்லலாம். என்னடா வந்து அரி சோக்க? ஐயோ, அப்போ இடியட் யாரும் நினைச்சியா? இப்ப பேசுறா, உனக்குதான் கரைச்சல் கொடுக்க தெரியுமா?
வீராவை எப்ப காட்டுறா? இதெல்லாம் சரிப்படாது. ஒழுக்குமா இதுல இருந்து ஒழுங்க. இல்ல ஓ வீட்ல ஒப்பாச்சி கேக்கு. வாங்க வாங்க, ஏய் டீ சொல்றேன். ஏய் என் சுருக்கு. என்னையா பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல ஐயா? இங்க யாருங்க அந்த புள்ள வசதியான விட்டு புள்ள வளைச்சு பிடிச்சி செட்டிலா இல்லான்றதுக்காக இதெல்லாம் செய்யல. பாவம் அம்மா யாத்திர அந்த புள்ள படிக்க முடியாம தவிச்சிச்சு, அதனாலதான் இந்த பழக்கமே வந்துச்சு. ஏய்யா படிக்க வைங்கன்னு சொன்னதுக்கு இப்படி பத்து பேரோட வந்து மல்லு கட்டுறீங்களே, இது மல்லாக்கப்படுத்து எச்சு துப்புரமாரில இருக்கு. என்ன வகுருங்க, நீங்க வகுறாம யாரு வகுறது? உங்களுக்கு அந்த உறுத்து இருக்குல்ல. ஆனா என்ன, வகுந்ததுக்கு பிறகு நாங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துருவோம். விருந்து கூப்பிடும் போது வகுந்துட்டோமே எப்படி கூப்பிடுறதுன்னு உங்களுக்கு கொடுத்த, வகுத்து தாய்ங்களை எப்படி போறதுன்னு எங்களுக்கு கொடுத்த, உறுத்திக்கிட்டே ஒண்ணு ஒண்ணுமா வாழ முடியும் என்ன? சரிதானே? இத பார் தம்பி, தெரிஞ்சா தெரியாமலே ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன். 15 வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டேன். அதனாலதான் உடம்புல கைகால ஒட்டிக்கி இருக்கு. இல்லைன்னா வணக்கத்தை போட்டு வையத்துல வெட்டி வீசிட்டு வேண்டிய ஜாக்கிரத. இத்தோட என் பிள்ளைகிட்ட பழகுன பழக்கத்தை நிப்பாட்டிக்க. நல்ல பிள்ளைக்கு அழகு சொல்லாம கொள்ளாம ஒதுங்கிறதா? இல்ல அவனை நறுக்கிப்படி நறுக்கி யாரு நடிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கால நடந்துக்க. ஏய் வாங்கப்பா புறப்படுவா, வாங்கப்பா போவோம். கன்ஃபார்மா பிள்ளைங்கதான். ஒருத்த லேட்டா போறானே, டூட்டிக்கு பூசு போல இருக்கு. ஜெராக்ஸ், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாடா? பஞ்சிங் டயலாக் பேசாம பாஞ்ச பாரு. அதான் வளர்ற பிள்ளைக்கு அழகு. இந்த ரூட் அப்படியே பிக்கப் பண்ணிக்க, சேதாரம் இல்லாம சேஃப்டி ஆயிடுவேன். என்ன குடுமி, ஒர்க் அவுட் ஆகும்ல? எப்படிரா பயந்ததும் வெளியே தெரியலையே, கண்டுபிடிக்கவே முடியல. தானே இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உளத்தி சாப்பிட்டா என்ன? சும்மா இருக்கண்ணே, உளத்தா உங்களுக்கு வேற இருக்கும். வெளியேமோ என்ன வீட்டு வரி வேணும்? இல்ல தர முடியாது. தர முடியலன்னா வீட்டை காலி பண்ற. நீ வீட்டை காலி பண்ணணுமா? சொந்த வீடப்பு. ரொம்ப சௌகரியமா போச்சு. சொந்த வீடா கோயிலுக்கு எழுதி கொடு. கோயிலுக்கு எழுதணுமா? ஏங்க என்ன, யாரோ ரெண்டு பச்சை சட்டை போட்ட பங்காளிங்க வந்திருக்காங்க, உங்க ஸ்டைல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டையே எழுதி கேப்பீங்க? கோயிலானா கட்டுறீங்க, உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன்டா. நான் ரெட்டக்குள்ள பண்ணிட்டு இப்ப வேணா ஜெயில இருந்து திரும்பி வந்திருக்கேன். மறுபடியும் சம்பவம் பண்ணி சரண்டர் ஆக வச்சுட்டீங்களா? போடுவாரு. ஐயோ மேடல்ல கையில ஏறி 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 எதுக்கு இப்ப கண்ண முடுற? கண்ண முன்னா தாண்டா கரெக்டா வெட்டுவேன். ஐயோ இந்த வியாதி வேற இருக்கா? அம்மா வெட்ட வேணாம் சொல்லுமா? கேட்டல வீட்டை மண்டைய தரங்க. போறீங்க? ஐயோ இன்னைக்கு சம்பிதாடா, ரொம்ப பயமா இருக்கியா? ஐயோ ஐயோ எஸ் ஆயிட்டாண்டா. டேய் எங்க போனாலும் உன்னைய வெட்டாம விட மாட்டேன்டா. ஏண்டா டேய் ஐடியா குடுக்குறேன், இப்படியான ஆபத்துல கொண்டு மாட்டி விடுறது? பயந்து போய் ஊரை தாண்டி படித்துல உட்காந்துருக்கான். விடுங்கண்ணே, ஊருக்குள்ள இருந்தாலும் படி.
படித்துறையில் தான் உட்காந்துருப்போம். ஊரை தாண்டியும் படித்துறையில் தான் உட்காந்துருக்கோம். படித்துறை பாண்டிங்கிறது அப்பப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்ல, அதை பாருங்க. ஆகுது, இருந்தாலும் ஊர் எல்லையிலா வந்து உட்கார்றது. நம்மளும் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டோம்ல. என்னடா மீட்டா, 100-200 கேப்பீங்கன்னு பார்த்தா சொந்த வீட்டை எழுதி கேக்குறீங்க. அப்புறம் உங்களை வெட்டாம என்ன பண்ணுவான்? வெட்டுவானாமே. கண்டிப்பா வெட்டுவான். கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. அதனால இந்த குருவி கூடு தலை, கிருதா, மீச எல்லாத்தையும் குறைச்சி கெட்டப்ப சேஞ்சு பண்ணுங்க. இந்த கெட்டப்பதான் அழகா இருக்கேன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கான். அழகா இருக்கீங்க, ஆனா உயிர் வாழ வேணாமா? வாழணும்ப்பா. உசுறு வேணும். நான் இந்த பிசுதை எடுங்க. காலேஜ் முடிஞ்ச உடனே வெயிட் பண்ண, நானே வந்து கூட்டு போறேன். எங்கேயுமே தனியா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எங்க அண்ணன் தான் என்ன காலேஜுக்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர. என்னால படிக்க முடியல, ஒண்ணு பார்க்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? உனக்கு மட்டும்தானா? எனக்கு அழாதையா? இங்க யாரு? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மனசு தளர விடாத, படிப்புல கவனத்தை வை. அழுகாதேங்கிறன்ல, அழுது என்ன கிடைக்க போகுது? சாம்பார் தானே இருந்துச்சு. ஓர் பண்ணி பாடுங்களே. சாப்பிடிய பிடிவாத்து சோத்துல காமிக்காத, படிப்புல காமி. இந்த பொறுமையா இருக்கீங்களா? நாலு பெரிய மனுஷங்களை கூட்டு போய் பஞ்சாயத்து பேசி பிஞ்சில கிள்ளி போட்டு வாங்கடா. நம்மள விட பெரிய மனுஷன் யாரு இருக்காங்க? இருக்காங்கடா. ஓய், 2 கிலோ கஞ்சா, 1 கன் சாராயம் உன் ஸ்டாண்ட்ல வச்சேன்னா உன் வாழ்க்கையே மாறி போயிரும். அப்புறம் ஜென்மத்துக்கு கவர்மெண்ட் பிள்ளைதாண்டே. ஐயா, வயிற்றுல புளிய கரைக்கிறீங்களே ஐயா. அந்த பிள்ளை நானும் பழகிட்டோம், இன்னைக்கேவா கட்டி வைங்கன்னு சொல்றோம். கொலையா இருக்கிறீங்களே ஐயா. படிப்போட அருமை உங்களுக்கு தெரியுமில்ல ஐயா. நீங்க படிச்சவர் தானே, அந்த முண்டக்குறால கெடுத்து சொல்லக்கூடாதா? இதுல என்ன தப்பு இருக்குன்னு பழகுன்னு படிக்க வைன்னு ஆளு மண்டையும் பாரு. பழகுன பத்திரிக்கை அடிச்சு பந்த போட்டு பந்தி வச்சிருவாங்களா? பழகுனக்கம் ஐயா. நான் மோசக்கார பைய இல்லையா, பாசக்கார பைய. ஊர்ல சில பயலுக லவ்ன்ற பேர்ல லாட்ஜில ரூம போட்டு வயிற்றுல லோடு ஏத்தி அமுச்சு விட்டுறாங்க. அப்புறம் அந்த புள்ள வீட்டுக்காரங்க அவங்க கிட்ட வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை விடு வாழ்க்கை விடுன்னு கெஞ்சிட்டு கிடக்குறாங்க. அப்படி செஞ்சிருந்தா நான் எதுக்கு இங்க உன்னால கைகட்டிருந்து பேசிட்டு இருக்கேன்? இப்பதான் ஐயா புரியுது ஊர்ல ஏன் தப்பு நடக்குதுன்னு. நல்லதுக்கெல்லாம் காலம் இல்ல ஐயா. ஓய், விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன சரகத்தை சத்தாக்கிறியா? நீ சரிபட்டு வர மாட்ட. ஓய், இங்க வாயா, திருநட்டு வாயாங்க. பரோட்டாவா கொத்து பரோட்டாவா சார்? வெறும் பரோட்டா தான். சால் நான் ஊத்தாம. ஓகே சார். ஐயா, சிம்மக்கல்ல கோனார் கடையில நல்லா இருக்கும் ஐயா. ஜூடா ஜூடா. ஜெய்வாக்கே
ஏயா இத்தான் புரோட்டாவா? ஐயா இப்ப என்னையா பண்ணி விட்டாங்க? எந்த விழு விழுக்கிறாங்க? ஐயா கருப்புசாமி என்னையாச்சு? ஏயா என் மகளை அடிச்சீங்க. ஏயா அடிக்கிறதுக்கு தனியா ட்ரைனிங் அடிப்பீங்களா? ஐயா உள்ள டிசைன் டிசைனா விழுக்கிறாங்க. ஐயோ என் மகன் என்னையா தப்பு செஞ்சா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. இருக்கட்டும் தம்பி. ஐயா உருட்டு கட்டையால் அடிச்சா திருப்பி அடிப்பேன்ட்டு லத்தியால் அடிக்க விடுறீங்களா? ஏதோ உழைச்ச உடம்புன்றதுனால தாங்கிருச்சு. ஊழ உடம்பா இருந்துன்னு வச்சுக்க. சங்குதே என்னையா சொன்னேன்? படிக்கங்க தானே சொன்னேன். போயிருவோம். என்ன யோசிக்கிற? படிப்பு லட்சியமா கொண்டிருந்த மாவிமா நினைச்ச ஒரு தங்கிட்ட நெஞ்ச மத கொடுத்த கதை உனக்கும் எனக்கும் முன்னால காதல் என்ன நெருப்பு புத்தகமா கண்ணீர்ல குளித்து வைக்கணுமா? படிக்க வச்சிருவீங்கல்ல? அதான் சொல்லிட்டாங்கல்ல படிச்சிருத்தா. இந்தா எங்க பிள்ளைக்கு உனக்கு எந்த ஒட்டு உறவு இல்லைன்னு இதுல கழுத்து போட்டு கொடுத்துருப்போம். அப்படி தடுக்குறீங்க சாமி சொண்ட போட்டு போட்டு சனங்க நிம்மதி தடுக்குறீங்க டாலருக்கு அசப்பட்டு தாய்மொழிய தடுக்குறீங்க மனத்துக்கு வாக்கப்பட்டு மதங்களை தடுக்குறீங்க தடுத்த பழகி போன தட்டு கெட்ட பெரியவங்க தப்பில்லாத காதலைய தந்திரம் போட்டு தடுக்குறீங்க தப்பில்லாத காதலையும் தந்திரம் போட்டு தடுக்குறீங்க ஊரெல்லாம் நடந்திருக்கும் உங்க வீட்டு கதை இது உங்க வீட்டு கதை இது விரும்பு நரண்டு மனசு நெருங்கிக்கிட்ட கதை இது நெருங்கிக்கிட்ட கதை இது கெட்டப் மாத்த நேரத்துல பேப்பரை ஆட்டைய போட்டு வந்துட்டீங்களா? பேப்பரை மட்டுமா ஆட்டைய போட்டிருக்கு? பேண்ட் சட்டையும் ஆட்டைய போட்டாச்சு. அண்ணே ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. ஜம்முன்னு இருந்தா தான் சந்தேகம் வராது. நீ ஏன் அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆளு அடையாளமே தெரியலனே. குறி கூட்டி கரலிங்க கலத்தி விட்டா இருந்தாவ அழகாக தேதிக்க விட்டானே. ஒரு சேஞ்ச் வேணும் இல்ல? சரி இவ்வளவு மீசைய வச்சிருக்கீங்க எடுத்துட வேண்டியதானே? ஆம்பளைக்கு மீசை இல்ல அசிங்கமா இருக்கும்டா. ஒரு சாம்பிளுக்கு அப்படி வச்சிருக்கேன். இந்த கெட்டப்ப வச்ச பெருசா செட்டில் ஆயிரணும். ஓகே ஓகே. இப்ப என்ன பண்றீங்க? இந்தா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு என்ன வழி சேத்த நேரம் பாடுப்போம். என்னடி முனி அம்மா கண்ணுல ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுது.
இடமே கிடைக்கலையா? என் கண்ணு முன்னாடி நீ தப்பிக்கவே முடியாது. நீ ரெண்டு வயசு கைப்பிள்ளையா இருக்கிறப்ப செத்தாரு. அதுக்கப்புறம் நீ ஏமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. என்ன கூறுகிட்ட தனமா பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா நினைச்ச மனசுக்குள்ள பேரொருத்தனை நினைச்சு பாக்கிறதுக்கு அருவருப்பா இல்ல? எனக்கு அப்படிதான்மா. இன்னொருத்திய நினைச்சு பாக்கிறதுக்கு விளைக்கிறேன்னு சொன்னேன். அம்பமா இருக்குதுமா. ஐயோ கடவுளே, படிப்பு மட்டுமே இருந்த என் மனசுக்குள்ள ஏன் நான் நீ வந்தியோ? காதல் என்பது எனது பெயர், கண்ணீர் என்றால் எனக்கு உயிர், உருவம் எனக்கு கிடையாது, உணர்ச்சி பிழம்பாய் வரும்போது சப்பன தமிழ் இல்ல கப்பலுக்கு சொல்ற தண்ணி மறந்து தன்னுக்கு தப்பு மல்ல தப்பு செஞ்சு தத்தலுக்கு முதல் பாதம் வர உச்சருக்கு கட்டு கடங்கா காட்டாது, என்ன கட்டுப்படுத்த முடியாது, அன்பாய் வளரும் மாநீகம் ஆராய முடியா விஞ்ஞானம் அவஸ்தையும் செய்தனை புறத்து உயிரன்னான் தோல்வி வெற்றியை காண்பவன் நான் செத்து பிழைக்கும் கலையை நான் கற்றுக்கொண்டேன் உன்னிடமே ஒத்து உழைக்க மறுக்கிறது
காதலை புரிந்து வரத்தில் தேடும் மானிடமே சோதனை கொடுத்து சொர்க்கத்தை காட்டும் அதுதான் காதலின் மகத்துவமே. காதல் என்பது எனது பெயர், கண்ணீர் என்றால் எனக்கு உயிர், உருவம் எனக்கு கிடையாது, உணர்ச்சி கிளம்பாய் வரும்போது. இப்படி ஒரு தொடுக்கு இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் தடுத்து நிறுத்தி இருப்பேன்ல. ஐயமையா, நீயாவது என்கிட்ட முன்னாடி சொல்லி இருக்கலாம்ல. சொக்காசல மூடுறியா? ஏன் நைனைன்ற? நானே எரிமலையில ஈர துணியை போட்டாங்கன்னு டென்ஷன்ல இருக்கேன். பாபுரா ஏய், கொடலா குடோன்ல கூட்டிட்டல்ல, கிளம்பு. ஏய் கிளம்புடா. ஓயா, உனக்கு தனி ஆட்டணுமா? போடா போடா. ஏய் குடுமி, என்னடா ஸ்டாண்ட்ல உலக்கிருக்கான? ரெட்டு பாடுறா, உய்யால பேண்ட் உழப்பி வச்சிருக்க போறான். இத்தான் ஹார்லிக்ஸ் பாட்டிலோட வந்துருவாங்க, துக்கம் விசாரிங்க. ஆரம்பம் முடிச்சவங்க. ஏனே, நான் அப்பவே சொன்னேன், இந்த ஹிட்லர் மிஸ் எடுத்து எறிங்கன்னு. கேட்டீங்களா? தப்புதான்டா, தப்புதான். உன் பேச்ச கேட்காது, தப்புதான். மீசைக்கும் வண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம அடிச்ச அந்த நாரப்பையில சும்மாவா விட்டீங்க? எங்கடா பிடிக்கிறக்குள்ளதான் ஓடிட்டானே. விரட்டி பிடிக்க வேண்டியதானே. எப்படி பிடிக்க முடியும்? ஓர லாரி கடியில உள்ள வந்து ஓடுறான்டா அவன். நீங்களும் உள்ள பாய வேண்டியதானே. உள்ள போனா அவன் வெளியே வருவான், நான் டயருக்குள்ள போயிருவேன். அது நடக்கணுமா உனக்கு? சரி சரி விடுங்க, நடந்து நடந்து பத்தி அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. பசிக்குது, கூட மாட வந்து ஏதாவது வாங்கி கொடுங்கண்ணே. நானா அரஞ்சேன்னு வச்சுக்க, செகுலு விங்கி போ. அடிபட்டவனுக்கு விங்க போய் ஆர்டிஸ்ட் வேண்டி வராங்க, ஏன்ட்ட கேக்குறாங்க? பிச்சைக்காரப்பனுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் எவன் விட்டு பையாவ திருடிட்டு வாங்கடா. பசிக்குது, போங்க. ட்ரைனிங்கே எடுக்காம திருடி எவன் கிட்ட அடி வாங்கி தாக்க போறோமோ? ஐயோ, கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு வலிக்குது, நான் என்ன பண்ணுவேன்? சேத்த நேரம் படுப்போம். ஐயம்மா, எவனையும் நம்பி படுக்க முடியலையப்பா. இப்படியே சாஞ்ச மணிக்கே கொஞ்சம் ஆச்சருவோம். குளிப்பாடு இல்லாத
நேத்து டவுன்கால் ரோடு போயிருந்தேன், புடவை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. போக்குறியில அசின் கட்டியிருந்துதான், எப்படி இருக்குன்னு பாரு. யாருக்கு? உனக்குதாமா கட்டிக்க? வேண்டாம், எனக்கு கட்ட தெரியாது. நான் கட்டி விடுறேமா. சீல கட்ட தெரியாத பொண்ணா இருக்கே, வா. கட்டுனா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? மகாலட்சுமி மாதிரி இருப்ப, வாடி செல்லும் வா. எத்தனை பொட்டச்சி இருந்தாலும் நம்ம குறுக்கத்தான் ஒடிக்கிறாளுங்க. ஒருத்தையாவது வேலை செய்யறாளுங்களா? எங்கம்மா போற காலேஜுக்கா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடாதா? எதுக்கு? கம்பத்திலிருந்து பொண்ணு பார்க்க வர்றாத்தா, வர்ற நேரம் நீ இல்லைன்னா அசிங்கம் ஆயிடாதே. யாரு கிட்ட பேர் சொன்னீங்க? யார கேக்கணும்? உனக்கு என்ன தெரியும்? நீ சின்ன குழந்தை, பெரியவங்க எங்களுக்கு தெரியுமா? உள்ள போ பசுவதி, உள்ள கூட்டி போமா. போ மதுரை. என்னப்பா? நீங்களும் போங்க. உனக்கு தனியா உள்ள வளர்த்துருக்க வளப்பாருங்க. விரும்பு நரண்டு மனசு நெருங்கிக்கிட்ட கதையுது, நெருங்கிக்கிட்ட கதையுது. படிப்பே லட்சியமா கொண்டிருந்த பாவிமா, நினைச்ச ஒரு தங்கிட்ட நெஞ்ச மத கொடுத்த கதை. உனக்கும் எனக்கும் முன்னால காதல் என்ன நெருப்பு புத்தகமா, கண்ணீரில் கொளுத்து வைக்கணுமா? ஊரெல்லாம் நடந்திருக்கும் உங்க வீட்டு கதை இது, உங்க வீட்டு கதை இது. பேர் எடுக்க வேணும்னு பெரும்படியை எடுக்கிறீங்க. வீடு கட்ட போறமன்னு எரிகளை எடுக்கிறீங்க. குறுகிட்டு போனதால இதுக்காக இவ்வளவு எடுக்கிறீங்க. எடுத்த பழகி போன எங்க ஊரு பெரியவங்க பூ போல கதவி. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் சேர்ந்து என்னையா சொன்னீங்க? என்ன காப்பாத்தீங்களா?
மனுஷ பயலா இருந்தா கொஞ்சமாவது வாக்கு சுத்தம் வேணும். வருஷ கணக்குல நோம்பு இருந்து புள்ளைய பார்த்து போடுவான், நீ நோகாம நோண்டி நுங்கத்தின்ட்டு போவீங்க. 60 உனக்கு மட்டும் 60 தெரியுமா? எனக்கு 60 தெரியும், உன்னை விட நல்லா வெட்ட வேண்டிய போயா. ஆளை மண்டையும் பாரு. உன் தங்கச்சி, உன் தங்கச்சிக்க தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய தராதரம், உன்னுடைய ஆணவம், உன்னுடைய மானம் மரியாதை. அந்த பிள்ளைக்கு ஒரு பக்கம் இருக்கியா? அந்த பிள்ளையோட வாழ்க்கை, அந்த பிள்ளையோட கனவு, அந்த பிள்ளையோட படிப்புன்ட்டு என்னையா? ஆனா உன ரெண்டு டாடா சும்மா தூக்க வேண்டியது, வெள்ளையும் சொல்லியமா 10 தூக்கி போட்டு வர வேண்டியது, கேட்டா ரவுடிங்கிறது. இதுக்கு பேர் வீரம் கிடையாதியா? பயந்தாங்கோழித்தனம். தைரியமா இருக்கிற எப்படி தெரியுமா இருப்பான்? என்னை மாதிரி சிங்கிளா இருப்பான். ரோட்ல போற சராசரி மனுஷனுக்கு பயம் இருக்கிற வரைக்கும் தான் நீ ரவுடி. அவனுடைய பயம் போயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ இதுதான், உனக்கு அதுவும் கிடையாது. என்னையா எனக்கு என்ன இருலன்ற மாதிரி தலைக்கு ஸ்டாண்ட் போட்டு உட்காந்துருக்க? ஏயா உன் பிள்ளை டாக்டர் ஆகணும், அதுக்கு படிக்க வைக்கணும் தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் அவ்வளவு பேசும்போது வாயை திறந்து ஒரு வாரத்தை கூட நீ பேசல, இன்னைக்கு அதே மாதிரி உட்காந்துருக்க. நீ என்ன உன் காதல கதவை வச்சு மூடிக்குவியா, இல்ல உன் குணமே தானா? எப்ப இந்த புள்ளைய இங்க இருந்து கூட்டிட்டு போய் பரிச்சை எழுத வச்சு திரும்ப கூட்டு வந்து விட முடியுமோ? அதே புள்ளைய இங்க இருந்து தூக்கிட்டு போய் தாலி கட்டி கூட்டு வர முடியாதா? அதுக்காக நான் இதெல்லாம் செய்யல. எத்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருக்காங்க. எப்ப ஒரு பொட்ட பிள்ளையோட விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்களோ அப்பவே இவங்க மர வேண்ட பயிலுங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ வாட்டு கூறு கட்ட தரமா ஏதாவது செய்ய போய், இது நாள் வரைக்கும் நீ விட்ட கண்ணீரும் உங்க ஆத்தா கண்ட கனவும் அதுக்காக நான் பட்ட போராட்டமும் எல்லாம் பொசுக்கி போயிடும். இந்த பிள்ளை இங்க விட்டு போறேன். நான் இப்படி சொல்றதுனால என்ன திருக்கோசம் நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்றதுக்காக என் நம்பிக்கைக்கு துரோகியா இருக்க நான் விரும்பல. அன்னைக்கு கொடுத்த வார்த்தையை இப்பவும் காப்பாற்ற தயாரா இருக்கேன். ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், இந்த பிள்ளைய படிக்க வைங்க. முடியலையா? தயவு செஞ்சு அந்த பிள்ளையோட கனவுல கொல்லி வச்சிடாதீங்க. பாதகத்தி, கொஞ்ச நேரத்துல நம்மள கொலை எடுக்க வச்சுட்டாலே. நீங்களே வேற மாப்பிள்ள பாட்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போயிரும். அதுக்காக அவ இஷ்டத்துக்கு ஆடவும் முடியாது. நம்ம குடும்ப கௌரவத்துக்காக நான் ஒரு ரோசனை சொல்றேன் கேளுங்க. உங்க அப்பா பெரிய பா எல்லார் மனசையும் மாத்திட்டோமா? நாங்க மிரண்டு பிடிக்கிறது அர்த்தமே இல்லம்மா. வம்சத்துக்கு ஒரே ஒரு பொண்ணுமா நீ? அது கண் கலங்கறத பாக்குறதுக்கு என் மனசு கேட்கலதா? ஓ இஷ்டப்படி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறப்பா, நீ தாராளமா படிமா. இங்க பாருமாரா சத்தி, எப்பவும் உசுரம் வாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ? அங்கனையே நாங்கெல்லாம் எங்களோட மனச உன் உசுர விட எங்களுக்கு வீரப்ப என்னமா மேடி கிடக்கு? எந்த படித்துறையும் காணமேடா. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரோ? அவர் தான் வீட்டுக்கே போக மாட்டேன்னாரு. நம்மள மீறி எப்படா போவாரு? அலைய வச்சுறாரு. அண்ணே, படித்துறை பாண்டியனை தேடுறீங்களா? ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கல. இந்த ஹாஸ்பிடல்ல சிட்டி ஹாஸ்பிடல்ல. இங்க சீக்கிரம் போங்க. ஐயோ, அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அம்மா அம்மா, அசைப்படாது. என்ன பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டான். அந்த ஆட்டைய போட்டு குடுத்து விட்டு படித்துறையில லேசா அசந்து படுத்துருந்தா அப்ப கைலிக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு அந்த பய உள்ள ஒரு விரதம் கிட்ட எடுத்து கதற கை அவன் அடிச்சடியில அங்கேயே வயக்க போட்டு விழுந்துட்டா. முடிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குற. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? கிளம்பிட்டு இருந்தேன் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா கூட பெரும் பஞ்சாயத்தா இருக்கும். என்ன ஜெராக்ஸ் சாமி, மலைய போலயா? மன சரியில்ல சாமி. ஊருக்குள்ள 1000 கடை இருந்தாலும் ஐயப்பன் கடை இருக்க கூடாது சாமி. ஜெராக்ஸ், மணப்பாரத்தை மணிகண்ட மலை போட்டு மலர்ன மாலையை போடுவியா? என்னத்தையா போடுறது,
இது வரைக்கும் ஐயப்பனுக்கு பெண்டிங் வச்சதில்லை. இந்த வருஷம் ஐயப்பன் நம்மளை பெண்டிங்கில் போட்டுருவார் போல இருக்கு. வர வர ஐயப்பன் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஜெராக்ஸ் இருக்காரா இல்லையான்னு கேட்டியே, டைமுக்கு தரிசனம் கொடுத்து வரல. ஐயா எப்படி இருக்க, என்ன சொல்றாங்க? அவங்க திருந்தி என்ன காலேஜ்க்கு அனுப்பிட்டாங்க. திருந்திட்டாங்களா? அது மட்டும் இல்ல, படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அவன் கையெழுத்து போட்ட பத்திரம் எங்களுக்கு எதுக்குத்தான்? இந்தா வச்சுக்க. இந்தா ஸ்டேஷன்ல எழுதி வாங்கினது. தேங்க்ஸ் மாம். வணக்கம் சாமி. வாங்க மாளிகைப்புறம். என்ன இங்கிட்டு? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என் பெரியப்பா பையனுக்கு கல்யாணம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் அவங்க வீட்டில் தான் இருப்பேன். கல்யாணத்துக்கு நீங்களும் வாங்க. என்னால் வர முடியாது சாமி, நான் மலைக்கு போயிட்டு வந்தது பிறகு பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா கிளம்புங்க, நல்லா சாப்பிடுங்க, படிங்க. ஆ சரி. இந்த பயலில் நம்பி பில்லு கூட கட்ட முடியாம ஆஸ்பத்திரி செவரேறி குச்சா ஓடி ஆடுறது. ஐயோ இனிமே நம்ம தொழிலில் முன்னேறணும்னா நம்மதான் போராடணும். அப்பாவோட ஒரே போரு. வீட்ல இருந்தாலாவது டிவி பாத்துட்டு இருக்கலாம். ஏ என்டர்டைன்மென்ட்டே போச்சு. எவனையும் நம்ப கூடாதுப்பா. நடு காட்டுல விட்டுட்டு போயிடறாங்களே. அம்மா கடக்குதே. அங்கிள் அங்கிள் என்னம்மா இங்க வாங்கல? நானா? என்னடா ராஜாத்தி, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வேணும்? இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட்டா? உனக்கு எதுவும் பிறந்த நாளா? நல்ல தீர்க்காய் சாருமா. என்ன அது? எப்ப அப்புறம் பேசுறப்பா? ஏன் அழுகுற? சாக்லேட் பொடி நீ வாமா, அவன் கிடக்குற பிச்சைக்காரப்பய. எப்படி அட படுபாவி பய, உள்ள முளைச்சு இலைய விடல. எவ்வளவு பெரிய வேலை பாத்துட்டு போகுது பத்தியா? இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க. யூஸ். 18ஆம் படி கதிபதியே மாளிகை புறமே எருமேலி தர்ம சாஸ்தாவே ஹரிஹர சுதனே எங்கள் குல தெய்வமே ஆறுமுகன் தம்பியே. எலே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரெண்டு பெரிய விளக்கையும் குளிர வச்சிரு. இந்த விளக்கு மட்டும் அணைய கூடாது. அப்படி அணைஞ்சிருச்சுன்னா கோயிலுக்கு போற சாமிக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருச்சுன்னு அர்த்தம்டா. இது வெறும் விளக்கு இல்லடா, என் பிள்ளையோட உசுறு. சாமியே ஐயப்போ, சாமி சரணம் ஐயப்ப சரணம், பள்ளி கட்டு ஆரை காண, சாமி கண்டால் எப்போ கிட்டும். ஓம் சுவாமியே. சாமி அப்பா ஐயப்பா.
அரிசி அரிசி வாங்கிட்டு போறீங்க. அது ஒரு நிமிஷம் கொடுங்க. இப்படி கொடுங்க சாமி. என்ன சாமி? ஆமாண்ணே சாமி. யாரு? அண்ணா அரை மணி நேரத்தில் வந்துருவோண்ணே. அதெல்லாம் கண்மா இருக்கோண்ணே. அட்ரஸ் அண்ணே அன்னைக்கு போன சொன்னீங்களே, நான் வந்துருவேண்ணே. அதெல்லாம் பக்காவா செஞ்சு கொடுத்துருவோம்ண்ணே, கவலைப்படாதீங்க. வச்சிருவானே சாமி. சாமி அவசர வேலை போயிட்டு வந்துடுறேன். அவசர வேலை. சரி சரி போயிட்டு வந்துடுறேன். வலைய நல்லா கட்டுங்க சாமி. தேவனே அண்ணே சாமி. அப்பா அண்ணே வீட்டுல ஆறுனே வந்தோம். இது வெறும் விளக்கு இல்லடா, என் குழந்தையோட உசுறு. யாவையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். சத்தியமான பொன் பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் அகிலத்தையாளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தனையன் ஐயப்ப சுவாமியே.
ஏயா ஏயா, நீ பெரிய மனுஷனா இல்ல படிச்ச மிருகமாயா? எனக்கு பயந்து நீ பெத்த பிள்ளைக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அங்கே நீ தோத்து போயிட்டியா? ஏயா, இவங்கதான் படிக்காத பலவற்றாங்க, படிப்போட அருமை இவங்களுக்கு தெரியாது. நீ படிச்சவன் தானே? நான் அங்கிட்டு கோயிலுக்கு போனா நீ இங்கிட்ட அந்த பிள்ளைக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. நாளைக்கு நான் பதறி அடிச்சு ஓடி வர அந்த பிள்ளை என்ன வந்து பார்க்க, கட்டிக்கிட்டவனுக்கு தெரிஞ்சா அது வரைக்கும் நல்ல காதல் கள்ள காதலா போயிடும். நாங்க ஒண்ணு அசிங்கமா நடந்துக்கலையா? நடந்துக்கல. அந்த புள்ள படிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கு. ஏதா தம் புள்ள படிக்கிற வயசுல காதலிக்க கூடாதுன்னு ஒவ்வொரு அப்பு நாத்தாலும் நினைக்கிறாங்க. சரிதான், தப்பு இல்ல. ஆனா படிக்கிற வயசுலதான் என் காதலும் வரும், அதுவும் தப்பு இல்ல. இந்த வயசுலதான் அவன் படிக்கணும், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும். அதே நேரத்துலதான் இதுவும் வந்து தொலையும். பாவம், அந்த வயசுல எத்தனை சுமைய தாயா தாங்கறது. உங்களை மாதிரி வாழ்ந்து முடிச்ச பெரியவங்க அதுல ஏதாவது ஒரு சுமையை எடுத்துக்கிட்டு ஒத்தாசையா இருக்கலாம் இல்லையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். பரீட்சைக்கு முன்னாடி அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்றீங்கல்ல, பரீட்சையில நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன் சொல்லி தூண்டி விடுறீங்கல்ல. அந்த மாதிரி உனக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணும்னா நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, கலெக்டர் ஆகும் சொன்னா அவங்க வாழ்க்கை பூரா கிடைக்கிற விஷயத்துக்காக போராடி ஜெயிப்பாங்கல்ல. அந்த நல்ல மனசு உங்களுக்குள்ள ஏயா வரமாட்டேங்குது. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்க, அந்த பிள்ளை என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யா போயிரும். அது உன் பிள்ளையாவே இருந்து டாக்டர் ஆகட்டும்னு ஆசைப்பட்டயா? அது நடக்காது. அவ என் பொண்டாட்டியா இருந்து டாக்டர் ஆகட்டும். ஏத்தா பாத்தா வா. நான் வான்னு சொன்ன உடனே வந்துட்டா, ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறா பாத்தியா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க வளர்த்ததுக்கும் கொடுத்த ரத்தத்துக்குமான விசுவாசம் யா. இத நீ பயம் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்க, உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுயா. இத்தா பாத்த ஒரு உண்மை தெரியுமா, காதலிக்கிறவங்க யாரும் ஓடி போகணும்னு நினைக்கிறது இல்ல. உங்களை மாதிரி ஆணவம் பிடிச்ச பெரியவங்க தான் ஓடி போக வைக்கிறீங்க. இதுதான் எங்க ஆரம்பம்னா அலப்பறையா வாழ்ந்துட்டு போறோம் யா. வாத்தா என்ன விட்டா, என்ன விட்டுட்டு போய் பேத்திய விட்டா விட்டுறா என்ன? ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் சுவாமி ஆராத்ய பாதுகம்